வணக்கம். சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் ஜெய். கடந்த ஜனவரி 10ஆம் தேதி இந்தியா அதன் பிரித்திக் ஏவுகணை பரிசோதனை செய்திருந்ததாக அறிக்கைகள் வெளியாகியிருந்தன. இந்த பரிசோதனை ஒடிசாவில் உள்ள சந்திப்பூர் பிரதேசத்தில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய குவாசி பாலிஸ்டிய வகையைச் சேர்ந்த இந்த ஏவுகணை இந்தியாவினுடைய அணு ஆயுத தொகுதிக்கு பலம் பொருந்திய ஒரு ஆயுதமாக காணப்படுகின்றது. எதிர்பார்க்கப்பட்டது போலவே இந்த பரிசோதனைகளினுடைய பயன்பாடும் மற்றும் தொழில்நுட்ப தகமைகள் முற்றுமுழுதாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி அமைப்பினால் தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை இறுதியாக 2022 ஜூன் மாதம் பரிசோதனை செய்யப்பட்டிருந்தது. இந்த பரிசோதனைகள் ஒடிசா மாநிலத்தில் இரவு நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டதோடு இது பயிற்சி பரிசோதனைகளுக்காக மேற்கொள்ளப்பட்டிருந்தது என அறிக்கைகள் அந்த நேரம் தெரிவித்திருந்தன. இதற்கு முன்னர் 2018 பிப்ரவரி மாதம் இதே ஏவுகணை இரவு நேரத்தில் முதல் முறை பரிசோதனை ஒன்றுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நவம்பர் 22ஆம் தேதி 2019ஆம் ஆண்டிலும் ஒரு பரிசோதனை நடைபெற்றது. இந்த பிருத்வி ஏவுகணை இதுவரையிலே பிருத்வி 1, பிருத்வி 2, பிருத்வி 3 என்று பதிப்புகளாக தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் இவை மறைந்த முன்னாள் இந்திய ஜனாதிபதியும் முக்கிய வானாராய்ச்சி விஞ்ஞானியுமான அப்துல் கலாம் அவர்களுடைய ஞாபகமாக ஆரம்பிக்கப்பட்ட இன்டகிரேட்டட் கைடட் ஏவுகணை தயாரிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிருத்தி 1 வகுப்பு 180 கிலோமீட்டர் தூரம் தாக்கக்கூடியவையாக உள்ளதோடு அவற்றினுடைய அதிகபட்சம் 1000 கிலோகிராம் தாக்குதல் தலைப்பு பொருத்தப்படக்கூடியதாக உள்ளது. இது டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர்களை பயன்படுத்தி ஏவப்படலாம். 10 தொடக்கம் 50 மீட்டர் துல்லிய தன்மையுடன் இயங்கக்கூடியவையாக உள்ளதோடு இந்திய ராணுவத்தினால் பிரதானமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பிருத்தி 2 500 கிலோகிராம் எடை மற்றும் 250 கிலோமீட்டர் தாக்கக்கூடிய தாக்குதல் தலைப்புகள் பொருத்தி இயக்கக்கூடியது. அண்மைய மேம்பாடுகளின் பின்னர் இவற்றின் தாக்குதல் வரம்பு 350 கிலோமீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாலட் திறன் 500 முதல் 1000 கிலோகிராம் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படை இந்த ஏவுகணையை முதன்மையாக பயன்படுத்துகிறது. பிருத்தி ஏவுகணைகள் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய தகமை கொண்டிருக்கின்றன. 1 மற்றும் 2 பாதிப்புகள் திரவகுந்துதல் வலு கொண்டவை. அதே சமயம் பிருத்தி 3 பாதிப்புகள் அடிப்படையில் இந்திய கடற்படைக்காக தயாரிக்கப்பட்டது. இவை நிலப்பரப்பில் இருந்து மேற்பரப்பை நோக்கி ஏவப்படும் ஏவுகணையாகும். இவற்றின் முதல் நிலை திட எரிபொருள் மற்றும் இரண்டாம் நிலை திரவ எரிபொருட்களால் வலுக்கள் வழங்கப்படுகின்றன. இந்த ஏவுகணை 1000 கிலோ எடையுள்ள தாக்குதல் தலைப்பை 350 கிலோமீட்டர் தொலைவுக்கும் 500 கிலோ எடையுள்ள தாக்குதல் தலைப்பை 600 கிலோமீட்டர் தூரத்திற்கும் 250 கிலோ எடையுள்ள தாக்குதல் தலைப்பை 750 கிலோ தூரம் வரை சுமந்து செல்லக்கூடியதாக தயாரிக்கப்பட்டுள்ளன. இவற்றின் திரவ எரிபொருள் பாதிப்புகளில் சில சிக்கல்கள் இருப்பதாகவும் இதன் காரணமாக ஏவுகணைகள் செயற்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டு இதற்கு பதிலாக பிராலே போன்ற ஏவுகணைகள் இணைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் சில கசிந்திருந்த நிலையில் தற்போதைய பரிசோதனைகள் இவற்றின் செயல்திறனை மீண்டும் நிரூபிப்பதாக உள்ளதோடு இவை தற்போது படையில் நீக்கப்படும் நிலையில் இல்லை என்பதற்கும் சான்றாக அமைந்துள்ளது. எனவே மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.